Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போது எல்லார் வீடுகள்லையுமே பொரி ரொம்ப அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். என்னோட குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி காரப்பொரி செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பொரி எடுத்து வச்சுருக்கேங்க. பொரி நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. ஏதாவது மெஷரிங் கப்பில் இல்லைன்னா நார்மல் பெரிய டம்ளரில் இந்த மாதிரி ஒரு 5 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பால் பூண்டை தோலோட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கும் போது பொரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்த பிறகு காரத்துக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஈரமாக இருக்கக்கூடாது. கருவேப்பிலையில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில் ஈரப்பதமாகிடும். அதனால் பொரி சுருங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா காய்ந்த கருவேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது லேசாக வறுபட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் உடச்ச முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இது 2 நிமிஷம் வறுபட்ட பிறகு இதோட மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். பொரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. என்னோடய குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் அதிகமாக இருக்காது. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலாக்கள் கருகிடக்கூடாது. மசாலாக்கள் கருகிச்சின்னா பொரியோட டேஸ்ட்டும் மாறிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடியில் இருக்க மசாலாக்களை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொரி சேர்க்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி ஜென்டிலாக இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி நமத்துலாம் போகாது. பாருங்கள், இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பொரி எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது இன்ஸ்டண்ட்டாக அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்படும் போது நீங்கள் சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி பொரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வேர்க்கடலை பொட்டுக்கடலாம் சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ நான் மீதி சாப்பிட்டது போக நான் சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. கண்டெய்னர் கொஞ்சம் கூட ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.